டாக்டர் சசி மீரா சிவரசலிங்கம் ஆயுர்வேத வைத்தியர் மீரா ஆயுர்வேதா ஸ்விட்ச் மீரா ஆயுர்வேதா ஸ்பா பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதிக் தெரபி பதினோரு ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம் எமது கிளைகள் தடுப்பூசி செலுத்தாவிட்டால் போர் நினைப்பு துண்டிப்பு பாகிஸ்தான் அதிரடி உலகம் முழுவதும் டெல்டா வகை கோவிட் வைரஸ் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது சில நாடுகளில் மூன்று நான்காவது அலையின் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது பாகிஸ்தானில் தற்போது தொற்று சற்று அதிகரித்து வருகிறது தொற்றுக்கு ஆளானவர்களில் எழுபது சதவீதம் பேர் டெல்டா வகை வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் போதிய அளவில் இருந்தும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதை அதிகரிக்க வேண்டும் என பாகிஸ்தான் அரசு அறிவுறுத்தியுள்ளது ஆனால் மக்கள் அதிக ஆர்வம் காட்டவில்லை இதையடுத்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவில்லை என்றால் செல்போன் அணைப்பு துண்டிக்கப்படும் அலுவலகம் வர அனுமதி மறுக்கப்படும் சம்பளம் வழங்கப்படாது உணவகங்கள் ஷாப்பிங் மால்களில் நுழைய தடை விதிக்கப்படும் என பாகிஸ்தான் அரசு கெடுபிடிகளை விதித்துள்ளது இதையடுத்து அந்நாட்டு மக்கள் தற்போது தடுப்பூசி செலுத்தி வருகின்றனர் சில தடுப்பூசி மையங்களில் கிலோமீட்டர் மக்கள் அணிவகுத்து காத்து நின்று தடுப்பூசி செலுத்தி வருகின்றனர் பாகிஸ்தானின் மொத்த மக்கள் தொகை இருநூறு மில்லியன் இவர்களில் வரும் ஆறு புள்ளி ஏழு மில்லியன் மக்கள் மட்டுமே இதுவரை தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர் இந்நிலையில் பாகிஸ்தான் அரசின் அதிரடி அறிவிப்பால் ஒரே நாளில் ஒரு மில்லியன் மக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டது குறிப்பிடத்தக்கது தென்னாப்பிரிக்கா முன்னாள் அதிபர் ஜேக்கப் சுமா மருத்துவமனையில் அனுமதி தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் ஜேக்கப் சூமாவின் ஆதரவாளர்கள் நடத்திய வன்முறை போராட்டத்தில் பலர் உயிரிழந்தனர் தென்னாப்பிரிக்காவில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை அதிபராக இருந்தவர் ஜேக்கப் சூமா இவர் மீது ஏராளமான ஊழல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது தொடர்பான வழக்கு விசாரணையில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்ததால் அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது இதனை விசாரித்த அந்நாட்டின் அரசியல் சாசன நீதிமன்றம் ஜேக்கப் சுமாவிற்கு பதினைந்து மாதம் சிறைத்தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது இதையடுத்து ஜூன் மாதம் முதல் வாரத்தில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இதை கண்டித்து தென்னாப்பிரிக்கா முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பெரிய அளவில் வன்முறையில் ஈடுபட்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் இந்த நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அதிபர் ஜேக்கப் சுமாவிற்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது இதையடுத்து அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இது குறித்து சிறைத்துறை அதிகாரி கூறுகையில் சிறையில் நடக்கும் வழக்கமான மருத்துவ பரிசோதனை ஜேக்கப் சூமாவை மருத்துவமனையில் சேர்க்க தூண்டியது சிறையில் முன்னாள் அதிபரின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்ய இராணுவ சுகாதார சேவைகளில் ஈடுபாடு தேவைப்படுகிறது என்றார் அதேவேளை ஜேக்கப் சுமா உடலில் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அவரின் தற்போதைய நிலை என்ன என்கின்ற தகவல்கள் வெளியாகவில்லை இந்து கோவில் தாக்குதல் பாக் பார்லி கண்டனம் இஸ்லாமாபாத் பாகிஸ்தானில் ஹிந்து கோவில் தாக்கப்பட்டதற்கு அந்நாட்டு பார்லிமெண்ட் கண்டனம் தெரிவித்திருக்கிறது நம் அண்டை நாடான பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள போங் நகரில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஹிந்து குடும்பங்கள் உள்ளன அந்த பகுதியைச் சேர்ந்த முஸ்லிம்கள் கூட்டமாக சென்று அங்குள்ள ஹிந்து கோவில் மீது தாக்குதல் நடத்தினர் இதில் அந்த கோவில் சேதமடைந்துள்ளது அங்கிருந்த கடவுள் சிலைகளும் அவர்கள் சேதப்படுத்தினர் பாகிஸ்தான் பார்லியில் இந்த பிரச்சினை பற்றி பாக் இந்து கவுன்சில் தலைவர் ரமேஷ் வங்வாவி கூறுகையில் கோவில்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளது இது நாட்டுக்கே அவமானம் இதை பார்லி கண்டிக்க வேண்டுமென்றார் இதையடுத்து பஞ்சாப் மாகாணத்தில் இந்து கோவில் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து பார்லியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தாக்குதலில் ஈடுபட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தீர்மானத்தில் கூறப்பட்டிருக்கிறது